இன்றைக்கி வந்து ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடி ஒயிட்னிங்க்கு ஒரு க்ரீம் பார்க்கலாம். இந்த ரெய்னி சீசனில் வந்து நிறைய பேத்துக்கு ஸ்கின் வந்து டார்க்காகவும் ட்ரையாகவும் ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்காது இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்கின் டோன் தரும், கூடவே உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லா ஃபேராக மாற்றி கொடுக்கும். இந்த பாத்திங் க்ரீம் வந்து 2 டேஸ்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். கூடவே உங்கள் ஃபேஸில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து நல்லா சால்வ் பண்ணி கொடுக்கும். ஒரு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுறதுலேயும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஸ்கின் டோனில். சிம்பிளான ஸ்கின் ஒயிட்னிங் இன்க்ரீடியன்ஸ், வீட்லேயே கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ டார்க்காக ட்ரையாக டல்லாக இருந்தாலும் சூப்பராக வந்து நல்ல ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி ஸ்கின் ஒயிட்னிங் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த க்ரீம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, பச்சரிசி இல்லைனா எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அரிசி இல்லாமல் நம்ம ஸ்கின் டோனை வந்து பிரைட்டனோ ஒயிட்டனோ வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து 4 ஸ்பூன்ஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் அரிசி ரொம்பவே முக்கியம் நம்ம ஸ்கின்னை வந்து கலர் ஆக்கிறதுக்கு. அரிசியில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோவாகவும் ஹெல்த்தியாகவும் அண்ட் ஒயிட்டனும் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை அப்படியே அதே தண்ணியோட மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், இது அப்படியே இருக்கட்டும். ரைஸ் வந்து ஒரு பியூட்டி ஹீலிங் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணுறதுனாலும் ரைஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்கின் ஒயிட்னிங் இன்க்ரீடியண்ட்டான கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் வந்து டை பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வாட்டர் எதுவும் இருக்கக்கூடாது. இதோட வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் வந்து சீக்கிரமே வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறம் வாட்டர்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் மெலாஸ்மா, பிளாக் டாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் சூப்பராக கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம துருகி எடுக்க போகிறோம். பொட்டேட்டோவை கட் பண்ணிக்க வேணாம், இந்த மாதிரி ஃபைனாக துருக்கி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோவில் உள்ள அந்த ஸ்டார்ச் தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். ஸோ அதுக்காக இதை நம்ம பிழிஞ்சு அடியில் அந்த ஸ்டார்ச் வந்து தங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ச் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நம்ம 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இந்த ஸ்டார்ச் வந்து நம்ம இந்த க்ரீமில் ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயில், டர்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். இதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும், இது லேட்டராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பாலில் இருக்கிற ஆடையை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து க்ளோயிங் கண்டிப்பாக இருக்கும். பாலாடை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டோனும் வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால அப்படியே எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பாலாடை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாலாடையை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுவே போதும். பட் இது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா க்ளோவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா பாலாடையும் கர்டையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், மீதி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். இப்போ அரிசி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் அளவுக்கு வந்து காய்ச்சாத ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ரா மில்க் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்ஷனலில் வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து திக்காகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தோம் இல்லையா கரைச்சி, ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காகாது, ஸோ இந்த அளவுக்கு தான் ஆகும். அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டியாகிடும். ஸோ நல்லா ஆற வச்சு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஆள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆடை, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு நம்ம கர்ட் வந்து கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு க்ரீம் மாதிரியே கிடைக்கும், நல்லா ஸ்மூத்திங்காக இருக்கும்.
ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ விஸ்க் இல்லைனா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டான க்ரீமாக கிடைக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சூப்பராக வந்து பீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த க்ரீமில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னா நம்ம பொட்டேட்டோ ஸ்டார்ச் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கலெக்ட் ஆகி வந்திருக்கு மாவு மாதிரி. ஸோ இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து ஒரு 2 times வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் பாடிக்குமே. அந்தளவுக்கு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 week வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இன்றைக்கி 2 times நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 time இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு 1 time அப்ளை பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரீம் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் வந்து பாத்திங்க்கு முன்னாடி பின்னாடி அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பாத் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேட்டர் இல்லைன்னா ஒரு ப்ரஷ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக நல்லா டார்க்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் 2 times அப்ளை பண்ணாலும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ரு ஊற்றும் போது அதுவே வந்து அப்படி 7 கலந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷேட் வந்து ப்ரைட் ஆகும். இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு 20 வந்து அப்படியே விட்டுக்கு போகிறேன். இப்போ வந்து 20 ஆகிடுச்சு. செம்மையாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த க்ரீம் வந்து மற்ற பேக் மாதிரி போட்டு கழுவுறதுக்கு ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் வாட்டரில் வச்சிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் அப்படியே வந்து அப்படியே கலந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு பாத் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு அப்படியே வந்து என்னோடய கையை காட்டுறேன். இது வந்து ஒரு 2 times அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபுல் பாடிக்குமே வந்து நீங்கள் நீட்டாக க்ளீனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கழுவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அப்போவும் அதே கலர் தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இது மேலேயே திருப்பி வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதே கலர் தான் இருக்குது. இந்த கைக்கு இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வெறும் ஹோம் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்கலாம். கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு கெமிக்கலுமே சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ட்ரை பண்ணுங்கள்.